அன்பு மாணவர்களே, இன்று நாம் தாவரவியல் பாடத்துல மஞ்சரினா என்ன, அது எங்கு தோன்றுகிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாங்க, அந்த மஞ்சரிகளை காண்பதற்கு நாம் ஒரு தாவரவியல் பூங்காவிற்கு செல்வோம். இதோ ஒரு தாவரவியல் பூங்காவிற்கு வந்துவிட்டோம். இந்த பூங்காவில் பல்வேறு வகையான தாவரங்கள் அழகாக பராமரிக்கப்பட்டு வருகின்றது. அதில் பூத்து குலுங்கும் வண்ணங்களை உடைய பூக்கள் ஆங்காங்கே தோன்றியுள்ளது. இந்த பூக்கள் தனியாகவோ அல்லது கொத்து கொத்தாகவோ காணப்படுகிறது. கண்களை கவரும் வண்ணங்களில் காணப்படும் இந்த பூக்கள் அனைத்தும் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் மஞ்சரி என்று அழைக்கப்படுகிறது. இந்த மஞ்சரிகளில் சில சமயங்களில் ஒரு தனி மலர் மட்டுமே இருந்து கொண்டு மஞ்சரியாக செயல்படும். பொதுவாக பல மலர்கள் சேர்ந்த தொகுப்பே மஞ்சரியாக இங்கு உள்ளதை நாம் காணலாம். பொதுவாக இந்த மஞ்சரிகள் அவை தோன்றும் இடத்தின் அடிப்படையில் மூன்று வகைகளாக வகைப்படுத்தப்படுகின்றது. வகையில் முதலாவதாக நுனி மஞ்சரி என்று அழைக்கப்படும் ஒரு தாவரத்தண்டின் முனையில் தோன்றும் மஞ்சரிகளை குறிப்பிடலாம். அதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக நம் வீட்டு தோட்டங்களிலும் கோயில் வளாகங்களிலும் தெருக்களிலும் வைத்து பராமரிக்கப்படும் அரளிச்செடியை கூறலாம். இந்த அரளிச்செடியினுடைய மஞ்சரிகள் தாவரத்தண்டின் முனைப்பகுதியில் தோன்றியிருப்பதை நீங்கள் இங்கு தெளிவாக காணலாம். நீரியம் ஒலியாண்டர் என்று அழைக்கப்படும் அரளிச்செடியினுடைய மஞ்சரிகள் பல வண்ணங்களில் காணப்பட்டாலும் அவை அனைத்தும் தண்டினுடைய முனைப்பகுதியில் தோற்றுவிக்கப்படுவதால் நுனி மஞ்சரிக்கு மிகச்சிறந்த உதாரணமாக கூறலாம். அழகுக்காக வளர்க்கப்படும் ஆப்பிரிக்கன் டுலிப் என்ற ஸ்பாத்தோடியா கம்பானுவேல்டா தாவரத்தையும் காண்போமானால் அதிலும் நுனியில் தோன்றும் மஞ்சரிகளை கொண்டுள்ளது. மேலும் ஈழத்து அரளி மஞ்சரியும் எரித்ரினா இண்டிகா எனப்படும் கல்யாண முருங்கையின் மஞ்சரியும் நுனியில் தோன்றக்கூடியதாக உள்ளது. இரண்டாவதாக கக்கங்களில் தோன்றும் மஞ்சரிகளை குறிப்பிடுகின்றோம். அதாவது இலை கோணங்களிலோ அல்லது பக்கவாட்டிலோ தோன்றக்கூடிய கக்க மஞ்சரி என்று அழைக்கின்றோம். இதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக சங்குப்பூவை கூறலாம். கிளைட்டோரியா டென்னேசியா தாவரத்தில் பாருங்க, இலையினுடைய கோணங்கள்ல இந்த மலர் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். ஒரே ஒரு மலர் ஒரு மஞ்சரியாக இங்கே காணப்படுகிறது. ஸோ அந்த ஒற்றை தனி மலர் இங்கே கக்கங்களில் தோன்றி உள்ளது. அதே போல் செம்பருத்தி தாவரத்தை பாருங்க, அதுலேயும் இந்த ஒற்றை தனி மலர் மஞ்சரியாக செயல்படுகிறது. அந்த ஒற்றை தனி மலர் இலை கோணங்களில் தோற்றுவிக்கப்பட்டு கக்க மஞ்சரிக்கு மிகச்சிறந்த உதாரணமாக இங்கே திகழ்கிறது. மூன்றாவதாக நாம் பார்க்க போவது தண்டு மஞ்சரி என்பதாகும். இதற்கு உதாரணமாக நாம் கூறக்கூடிய தாவரம் கௌரோபிட்டா கைனன்சிஸ் என்று அழைக்கப்படும் நாகலிங்க மரம். இந்த நாகலிங்க மரம் அரிதாக காணப்படக்கூடியது. கோயில் வளாகங்களில் அல்லது எங்கேனும் தாவரவியல் தோட்டங்களில் இந்த மரங்களை வளர்க்கின்றார்கள். இந்த மரங்களில் உள்ள மஞ்சரியானது தண்டுகளிலிருந்து நேரடியாக தோற்றுவிக்கப்படுவதால் இதற்கு தண்டு மஞ்சரி அல்லது காலிஃப்ளோரஸ் என்று அழைக்கின்றோம். இந்த தண்டு மஞ்சரிக்கு மற்றொரு சிறந்த உதாரணமாக பலாமரத்தை கூறலாம். பலாமரத்தில் தோற்றுவிக்கப்படும் மஞ்சரிகள் அதன் தண்டிலே தோற்றுவிக்கப்படுவதனால் இதுவும் தண்டு மஞ்சரி அல்லது காலிஃப்ளோரஸ் என்று அழைக்கப்படுகிறது. நன்றி மாணவர்களே, அடுத்த காணொளி காட்சியில் பூக்கும் தாவரங்களினுடைய மற்றொரு இனப்பெருக்க அமைப்பை பற்றி அறிந்து கொள்வோம்.